பித்தளையை இரிடியம் என்று சொல்லியும் அரிசியையும் களையத்தையும் வைத்து பல பொய்களை கூறி சதுரங்க வேட்டை பட நாயகன் பல மோசடிகளை செய்வார். அதே பாணியில் திருவண்ணாமலையிலும் ஒரு மோசடி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலின் பின்புறத்தில் உள்ள மலையை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் தூரமுள்ள கிரிவல பாதையில் சித்தர்களும் ஞானிகளும் அமர்ந்து தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி என்றும் சாதாரண நாட்களிலும் 1000 பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த கிரிவல பாதையில் அமைந்துள்ள சாய்பாபா ஆசிரமத்தில் தங்களது சுய லாபத்திற்காக போலி வலம்புரி சங்குகளை வியாபாரம் செய்வதற்காக 8 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கூடி போன் செய்து பேசி வந்துள்ளது. இந்த கும்பல் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த வேப்பூர் செக்கடி கிராமத்தைச் சேர்ந்த பரணி என்பவரை தொலைபேசியில் அழைத்து தங்களிடம் அபூர்வமான வலம்புரி சங்கு இருப்பதாகவும் 2 கோடி விலை மதிப்புள்ள இந்த சங்கை விற்று கொடுத்தால் கமிஷனாக பல லட்சங்களை தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கிறது. மேலும் இதற்காக தாங்கள் கிரிவல பாதையில் காத்திருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனை கேட்ட பரணி இது குறித்து திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர்களை கையும் களவுமாக பிடிக்க சாதாரண உடையில் பரணியுடன் சேர்ந்து 2 காவலர்களும் கிரிவல பாதைக்கு சென்றுள்ளனர். நள்ளிரவு 1 மணி அளவில் அங்கு கார் ஒன்று வந்துள்ளது. அந்த காரில் பரணியையும் காவலர்களையும் அழைத்துச் சென்று சாய்பாபா ஆசிரமத்துக்கு சென்ற அந்த கும்பல் ரசாயனம் தடவிய சங்கை வைத்து அதில் பாலை ஊற்றினால் தயிராகிவிடும் என்று கூறியும் பாதியளவு பாக்கெட்டில் அரிசியை கொட்டி அதன் மீது சங்கினை வைத்து அதன் மீது அரிசியை கொட்டி அதனை மேலே வரவைத்து பல மோசடி வித்தைகளையும் காண்பித்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அங்கு மறைந்திருந்த திருவண்ணாமலை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி IPS தலைமையிலான கிராமிய காவல் நிலைய போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். 8 பேர் கொண்ட இந்த கும்பலில் பன்ருட்டியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் தப்பிச் சென்று விட்டார். இதனையடுத்து மற்ற 7 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து போலி வலம்புரி சங்கு மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட நபர்கள் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கர், ராணிப்பேட்டை சேர்ந்த சதீஷ், செஞ்சியைச் சேர்ந்த குப்பன், திருவண்ணாமலை பெரியதூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வதாமன், பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ராஜேஷ், தேனியைச் சேர்ந்த நாகராஜ், இந்த மோசடி சம்பவத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி வந்த இடைக்கால சித்தர் ஆசிரமத்தை நடத்தி வரும் கோவிந்தராஜ் என்பது தெரிய வந்தது.